சோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் இதுதான் மோஸ்ட் முக்கியமான வீடியோவா இருக்க போது. அண்ட் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறது ஹெவி நெகட்டிவ் எமோஷன் போயிட்டு இருக்கு, அண்ட் நிறைய டவுன் ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது காரணத்தினால. அண்ட் இந்த மாதிரி டைம் தான் முடிவு எடுக்கும். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ல யாரு ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய அப்பாட்டக்கர்னே தெரிய வரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு டெஸ்டிங் டைம். அண்ட் இந்த டைம்ல நமக்கு ஹோல்ட் பண்றதுக்கான பேஷன்ஸ் இருக்கணும், பை பண்றதுக்கான தைரியம் இருக்கணும், பயப்படாம இருக்கிறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். அண்ட் இந்த டைம் ஒரு டெஸ்டிங் டைம் அப்படிங்கறதுனால லேர்னிங் சிச்சுவேஷன் நமக்கு நிறையவே இருக்கும். அண்ட் இந்த டவுன் ஃபால்கான சிச்சுவேஷன்ல காமன்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் மனசுல. அண்ட் அந்த காமன் டவுட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நமக்கு கத்துக்கிறதுக்கான உதவியும் பண்ணும், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், மார்க்கெட் வந்து டாப்ல இருக்கும்போது அண்ட் புல் ரன்ல இருக்கும்போது யாரு வேணாலும் வந்து ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும், யாரு வேணாலும் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட புல் ரன் டைம்ல பணம் பண்ணிட்டு போயிட முடியும். பட் ஹெவி நெகட்டிவ் எமோஷன் இருக்கிற டைம்ல தான் நம்ம மார்க்கெட் சஸ்டைன் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமே. ஓகே, நான் இப்ப சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காமன் டவுட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்ப என்டர் ஆகலாமா, இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்ல ரீபையோ இல்ல ஆவரேஜ் பண்ணலாமா, இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் மேலும் ஷேர் மார்க்கெட்ல இன்னும் டவுன் ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜென்ரிக்கான க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம இந்த வீடியோல ஆன்சர்ஸ் பார்ப்போம், நம்ம இந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரிக்கா எல்லோட மனசுல இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான இது சரியான நேரமா இருக்குமா அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 26,000 ஒரு ரீச் பண்ணிட்டு வந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் அரௌண்ட் 8% ஆயிருக்கு. இது ஒரு டீசென்டான ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் தான். அண்ட் அதுவும் இண்டெக்ஸ் லெவல்ல, அதாவது நிப்டி 50 லெவல்லயே 8% கரெக்ஷன் அப்படிங்கறது ஓவரால் மார்க்கெட்டே கரெக்ஷன் ஆயிருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். அண்ட் இந்த கரெக்ஷன் டெஃபினெட்லி ஒரு நல்ல கரெக்ஷன் தான். சோ இப்ப நீங்க கேட்கலாம், இது சரியான நேரமா பை பண்றதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்வளவு கீழே போகணுமோ அவ்வளவு கீழே போயிடுச்சா, எவ்வளவு கரெக்ஷன் ஆகணுமோ அவ்வளவு ஆயிடுச்சா, இல்ல இதுக்கு மேலும் இன்னும் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கான பதில் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் ஆன ஏன் ஈவன் வாரன் பஃபெட்னால கூட இதுக்கான பதிலே கொடுக்க முடியாது. இப்ப எனக்கே ஸ்டாக் மார்க்கெட் பாட்டம் ஹிட் பண்ணிருச்சா அப்படின்னு எனக்கு இதுதான் வந்து பாட்டம் ஹிட் பண்ணது, இது கீழே இனிமேல் போகாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, எங்க இருக்கிற அனைத்து ப்ராப்பர்ட்டி அது இது என்னெல்லாம் வச்சிருக்கணும் எல்லாத்தையும் வித்துட்டு உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பணம் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் பெரிய லெவல்ல ரிகவரியே பண்ணிப்பேன். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல பாட்டம் ஹிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு யாராலையுமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே பிரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கறது உண்மை. பட் இருந்தாலும் இப்ப சில பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி இப்ப இந்த கரெக்ஷன் நீங்க சொன்னது 8% ஆயிருக்கு, இதுவே 12% ஆயிருச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு பெட்டர் வேல்யூஷன்ல நமக்கு ஸ்டாக் கிடைக்குமே, அப்ப போய் வாங்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கான பதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, SIP மாடல் அப்படிங்கிற மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்தது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 8%ல இருந்து 12% கரெக்ஷன் கூட ஆகலாம், நான் இல்லன்னே சொல்லல. பட் அதே மாதிரி இந்த 8% மறுபடியும் ரிவர்சல் கூட ஆகலாம், அதுவும் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி இது ஒரு டீசன்ட் கரெக்ஷன் அப்படிங்கறதுனால SIP மாடல்ல நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நல்ல பிசினஸ்க்கான ஸ்டாக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட டோட்டலா ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா, இந்த வீக் ஒரு 10,000 போடுறோம் அப்படின்னா, இன்னொரு 1 வீக் டென் டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம SIP மெத்தட்ல நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்ச ஸ்டாக்ஸ்ல மறுபடியும் ஆட் ஆன் பண்ணலாம். அப்பதான் நம்மளால ஓரளவுக்கு பெட்டர் ஆவரேஜா, இப்ப வந்து குறைஞ்சாலும் நம்ம ஒரு 10% ஆவரேஜ்ல நம்மளால ஓவரால் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைக்க முடியும். அப்படியே இன்னொரு 2% 8-6% கரெக்ஷன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏறி போச்சு அப்படினாலும் நம்ம ஒரு 5% ரேஞ்சிலாவது நம்ம டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த 8%க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே விட்டுட்டு நம்ம டோட்டலா 12% போன போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா, மேபி இந்த டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மேபி மிஸ் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட போக்கஸ் எங்க இருக்கு அப்படிங்கறது. சி, நான் எப்பவுமே என்னோட எல்லா வீடியோல சொல்ல மாதிரி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப நிறைய ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, ஆனா எந்த ஸ்டாக்ல வேணாலும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து பெரிய முட்டாள் தரும். ஓகே, கொஞ்சம் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், ஆனா வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். சோ அதனால எந்த செக்டர்ல எந்த ஸ்டாக்ல அது நல்ல கம்பெனியா நல்ல செக்டரா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல க்ரோத் இருக்குமா இல்லையா அப்படின்னு அந்த பிசினஸ் ஸ்டடி பண்ணி அந்த பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான முடிவு எடுக்கிறதே சிறந்தது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம பிளைண்டா எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது மிக மிக தவறான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க டைம்ல எந்த ஒரு செக்டர்ல வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட போர்ட்போலியோ லாங் டேர்ம்ல விட்டாலுமே, இப்ப இந்த நிப்டி வந்து இன்னைக்கு 24,000 இருக்கு இல்லையா, இது போய் 50,000 ரீச் ஆனாலும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. இப்போ நீங்க ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக் உள்ள ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கிற நீங்க ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா, நிப்டி 50,000 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20-30x கூட ரிட்டர்ன் வந்துடும். ஆனா நீங்க ஒரு க்ரோத் இல்லாத செக்டர்ல மோசமான ஸ்டாக்ல நீங்க போட்டிங்க அப்படின்னா, நிப்டி 50,000 போனா கூட நம்ம ஸ்டாக்ல ஒன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது. அந்த மாதிரியான ஸ்டாக்க தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி டைம்ல. சோ உங்களோட மெயின் போக்கஸ் எந்த பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், அண்ட் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் மிக அவசியம். பணம் நிறைய செலவு பண்ணாம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு, அது என்னன்னா எம் ஸ்டாக் பை மிரே அசெட். அண்ட் எம் ஸ்டாக் ஜீரோ ப்ரோக்கரேஜ் மாடல் ஒர்க் பண்றாங்க. மீன்ஸ் ஃப்ரீ இன்ட்ராடே, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ F&O, ஃப்ரீ கரன்சி டிரேடிங், ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃப்ரீ IPOs, ஃப்ரீ இ மார்ஜின் ஃபெசிலிட்டி. சோ பேசிக்கலி ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபார் லைஃப். அண்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எப்படி கிடைக்கும், நீங்க 999 ரூபீஸ் கொடுத்து எம் ஸ்டாக் மூலமாக இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனல் 999 ரூபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. யூஸ்வலி எம் ஸ்டாக் 120 ரூபீஸ் பெர் குவார்டர் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. சோ 999 + 999 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபார் லைஃப் அண்ட் ஆல்சோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஃபீ ஃபார் லைஃப். அண்ட் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அவங்க தன்னோட ப்ரோக்கரேஜ் டீடைல்ஸ் மத்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி எம் ஸ்டாக்ல டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ், ETF, MTF, ஆப்ஷன்ஸ், கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட், IPO எல்லாத்துக்குமே ஜீரோ தான் ப்ரோக்கரேஜ்.
ஆனா அதுவே ஒரு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 0.55% அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படின்னா 8 ரூபீஸ் 20 வரைக்குமான ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு அப்ளை ஆகுது. சரி, இப்ப எம்ஸ்டாக் யூஸ் பண்றதன் மூலமாக நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பாக்கலாம். அப்படி நீங்க ஆவரேஜா இன்ட்ராடே ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, ஆவரேஜா உங்களுக்கு மத்த ப்ரோக்கரேஜ் 20 ரூபீஸ் பெர் ஆர்டர் போடுறாங்கன்னு வைங்களேன், எம்ஸ்டாக் மூலமாக 48,000 ரூபீஸ் பெர் இயர் உங்களுக்கு சேவ் ஆகும் ப்ரோக்கரேஜ் மூலமாகவே. அண்ட் அதே மாதிரி எம்ஸ்டாக்ல தான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6.99% தான், அண்ட் லைஃப் டைம் 0 ப்ரோக்கரேஜ் ஆன் ஆல் MTF ட்ரேட்ஸ் கூட. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டுமே 15 லாக் பிளஸ் யூசர்ஸ் எம்ஸ்டாக்ல ஆட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட டர்ன் ஓவர் 7,11,000 க்ரோருக்கும் மேல, MTF புக்கிங்ஸ் 1,800 க்ரோர் பிளஸ்க்கும் மேல, ட்ரேட்ஸ் 64 பிளஸ் க்ரோருக்கு மேல, ப்ரோக்கரேஜ் 145 பிளஸ் க்ரோருக்கு மேல சேவ் ஆயிருக்கு, ஆப் ரேட்டிங் 4-star ரேட்டிங், அண்ட் ரீடெயில் கிளைண்ட் ஹோல்டிங்ஸ் 6,240 க்ரோர் பிளஸ். அண்ட் எம்ஸ்டாக் டெக்னாலஜி வைஸ்லயும் ரொம்ப ஃபார்வர்டா இருக்காங்க, ஒன் கிளிக் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அக்ராஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, குயிக் வாய்ஸ் சர்ச் இருக்கு ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ ப்ரீ டிசைன்ட் இண்டெக்ஸ் பேஸ்கெட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஸ்டாக் பை மிரே அசெட் மிரே குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சியோட தான். அண்ட் இவங்களோட ப்ரீ டாக்ஸ் இன்கம் $1,082 மில்லியன் USD ல இருக்கு, ஈக்விட்டி கேபிடல் 16 பில்லியன் USD ல இருக்கு, டோட்டல் கிளைண்ட் ஆக்சஸ் 598 பில்லியன் USD ல இருக்கு. சோ எம்ஸ்டாக்ல நம்ம கண்டிப்பா டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அண்ட் இவங்களோட 999 பிளான யூஸ் பண்ணி ப்ரோக்கரேஜ்ல நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். அண்ட் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு மோர் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வாரன் பஃபே பத்தி உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும், அவர் தன்னோட லைஃப்ல பல கரெக்ஷன் ஃபேஸ் பார்த்திருப்பாரு, பல புல்டர்ன பார்த்திருப்பாரு. சோ அவர் கரெக்ஷன் ஃபேஸ்ல ஆர் கிராஷ் ஃபேஸ்ல அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய வாக்கியம் என்ன அப்படின்னா, பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன் இருக்கிற டைம்ல இன்னைக்கு யார் ஃபியர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிகினர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, என்னடா நம்ம இப்பதான் என்ட்ரான மார்க்கெட்ல அதுக்குள்ள இப்படி மார்க்கெட் விழுந்துருச்சு நம்ம பணம் எல்லாம் நெகட்டிவ்ல போயிடுச்சு அப்படின்னு ஃபியர் இருக்கவங்க இருப்பாங்க. சோ அவங்களோட ஃபியர் கூட நியாயமானது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால. அடுத்து சில பேர் இருப்பாங்க, இந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆர் ஏதாவது ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் போட்டாலோ அவங்க ஸ்டாக் நேம்ல மட்டுமே தான் போக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த ஸ்டாக் சொல்றோம், அந்த ஸ்டாக்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல அவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். இந்த மார்க்கெட்டோட நெகட்டிவ் எமோஷனே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைம்ல மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு ஆர் தன்னோட போர்ட்போலியோவே ஓபன் பண்ணாம ஆர் எந்த விதமான ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணாம மறுபடியும் மார்க்கெட் ஒரு புல் ரன்ல போவோம், எப்படி 19,000 ஆர் 20,000 25,000 டக்குன்னு வந்தது இல்லையா, அந்த மாதிரி இந்த 24,000 ஆர் 23,000 கூட போலாம். அங்கிருந்து 30,000 இமீடியட்லி வந்த பிறந்தா அவங்க 30,000 வந்து என்ட்ரா ஆகும். ஓ இந்த மார்க்கெட் பயங்கர வந்து ஷார்ப்பா ஏறிட்டு இருக்கு, இனிமேல் தான் நம்ம போய் போகணும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஐடியா இல்லாம மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதான் சொல்ல வரேன். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இருக்க வேண்டியது கிரீடி. இந்த சிச்சுவேஷன் தன்னோட ஃபேவர்ல யூஸ் பண்ணிக்கிட்டாதான் புத்திசாலித்தம். அப்புறம் 30,000 போயிட்டு நான் வந்து மறுபடியும் போய் டாப்ல வாங்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா, மறுபடியும் நம்ம எதுவுமே கத்துக்காம திருப்பி ஒரே தப்பா பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி கோவிட்ல மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அப்பதான் நம்ம எல்லாருமே பல பிகினர்ஸ் தான். அதுக்கப்புறம் 2021-22 அந்த மாதிரி ஆச்சு, மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆச்சு, அப்ப பெருசா ஸ்டாக்ஸ் யாருமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எப்படி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஎம்சியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஏஎம்சி கம்பெனிஸ் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாவே அதுக்கு சிம்பிள் பேசிக் அர்த்தம் என்ன, மார்க்கெட்ல இருந்து பல பேர் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கறது. சோ இன்னைக்கு ஒன்ஸ் அகைன் ஃபியர்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்கு, இந்த டைம் யூட்டிலைஸ் பண்றது புத்திசாலித்தனம். அண்ட் அதே மாதிரி வாரன் பஃபே இன்னொரு வாக்கியமும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பேட் நியூஸ் இஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. சோ இந்த வாக்கியம் வந்து எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா, நல்ல கம்பெனிஸ் செட் ஆகும். இப்ப நிறைய நல்ல கம்பெனிஸ் வந்து பேட் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு இல்லையா, இப்ப வந்து எல்லா ஸ்டாக்குமே பேட் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா நல்ல கம்பெனிஸும் பேட் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. இதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா, சி ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர் ரொம்ப லாங் டேர்மா விளையாடுற மாதிரியான பிளேயர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சச்சினோ இல்ல டிராவிடோ இல்ல கோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட த்ரோ த கேரியர் ஆவரேஜா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு சில பேட் டைம் இருந்திருக்கும், பட் ஆவரேஜா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தே ஆல்வேஸ் பிளேட் வெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவங்க. சோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இப்ப சூஸ் பண்றதுக்கான சரியான நேரமா இருக்கணும், ராதர் தன் இமீடியட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி டைம்ல வந்து திடீர்னு குதிச்சு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் தான் நமக்கு லாபம் வரும், அதுல வந்து எந்தவித ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் இல்லாம கூட இருக்கலாம், அது போய் இன்வெஸ்ட் பண்றதை விட ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணவங்க, ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்றது இன்னும் பெட்டர். ஓகே, இதை நான் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன், அதுவும் வெல்த் கிரியேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதுக்கும் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 1 lakh to 1.5 lakh பண்ணா கூட அது வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஆனா வந்து வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்றது வந்து 1 lakh ஒரு 10 lakhs ஆகுது, 10x 20x 100x ரிட்டர்ன் வருது, அதுதான் வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க ஒரு லட்சாதிபதி இருந்து நீங்க ஒரு மில்லியனர் நீங்க ஆகுறீங்க, 6 மில்லியனர் இருந்து நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகுறீங்க, அதுதான் வெல்த் கிரியேஷன். உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போறது, உங்க சொத்துல நீங்க இன்னும் பாதி வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வெறும் ப்ராஃபிட் தான். அண்ட் அதே மாதிரி புல்ரன் டைம்ல வெல்த் கண்டிப்பா அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணவே முடியாது. அந்த டைம்ல ப்ராஃபிட் வேணா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியுமோ தவிர வெல்த் கண்டிப்பா பண்ணவே முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20-60% வேணா ப்ராஃபிட் கிடைக்கும் புல்ரன் டைம்ல, அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணவங்க பத்தி சொல்லலாம், அந்த டைம்ல புல்ரன் அப்படின்னு வந்தப்ப இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த அளவுக்கான ப்ராஃபிட் வேணா கிடைக்குமோ தவிர வெல்த் கிடைக்காது. சோ இந்த கரெக்ஷன் டைம் வந்து ஒரு பெஸ்ட் மொமெண்ட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆர் டு ஸ்டார்ட் ஹோல்டிங் ஆர் டு ஆவரேஜ் ஆர் டு ஃபோக்கஸ் ஆன் நியூ பிசினஸ்
எவ்ரிதிங். சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி வரும், எப்ப ரீபை பண்ணலாம் ஆர் எப்ப ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் இருக்கும், அது நமக்கு நெகட்டிவ் ஒரு 50%, 30%, 10% அப்படி நெகட்டிவ்ல இருக்கும். இப்ப ஆவரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் ஷேர். ஓகே, இப்ப நீங்க ஷேர் வந்து எந்த சமயத்துல வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சமயம், ஆர் எப்ப வாங்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிளேஷன். ஓகே, இப்ப இதுதான் ஸ்டேஜ் ஒன். இந்த மாதிரி வந்து டவுன் ஆர் கன்சிஸ்டன்ட் ஒரு பேஸ்ல எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லாம போயிட்டு இருக்கிறது ஸ்டேஜ் ஒன். இந்த ஸ்டேஜ்ல பெருசா யாராலையும் அனலைஸ் பண்ண முடியாது. ரேதர் அங்க வந்து அனலைஸ் பண்றவங்க இன்வெஸ்டர்ஸ், அனலிஸ்ட், ரிசர்ச் பண்றவங்க, ரொம்ப டீப்பா இறங்கி வந்து வேலை பாக்குறவங்க அவங்க எல்லாம் தான். ஓகே, இப்ப இதுதான் ஸ்டேஜ் டூ. ஒரு பெரிய அப்ஹில்ல போயிடுச்சு, ஒரு பெரிய புல்ரன் ஆயிடுச்சு அந்த ஸ்டாக். அரௌண்ட் ஒரு 500 rupees இருந்து 10x ரிட்டர்ன் வந்து 5000 rupees போயிடுச்சு. இப்ப இதுதான் ஸ்டேஜ் டூ. இந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் போவாங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல புல்ரன் ஆகுது, நம்மளும் போய் இதுல வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த டாப்ல போய் வாங்குறது, ஆர் டாப் கொஞ்சம் முன்னாடி போய் வாங்குறது, அங்கிருந்து ஒரு 50% ப்ராஃபிட் பண்றது, எக்ஸிட் பண்றது அப்படின்னு. அண்ட் பல பேர் மார்க்கெட்ல இருக்கவங்க இந்த மாதிரி டாப் ரேஞ்சில் தான் போய் வாங்குவாங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கே கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் வர இந்த ஸ்டேஜ் நம்பர் ஒன்னுக்கு அப்புறம் வர மறுபடியும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் த்ரீ. ஸ்டேஜ் ஒன் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு நானே சொல்றேன். ஆனா இந்த ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கிறது அந்த ஒரு நல்ல ஸ்டாக் மறுபடியும் ஒரு 50% ஆர் 70% கூட கரெக்ஷன் ஆயிருக்கும். இந்த 500 rupees ஸ்டாக் 5000 போயிட்டு 2500 கூட ஆயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஒரு நல்ல ஃபேஸ். இப்ப இந்த கரெக்ஷன் ஃபேஸ்ல போய் கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம இந்த பீக் டைம்ல ஆர் இந்த புல்ரன் டைம்ல ஆர் இப்ப இந்த ஸ்டாக் 15000 இருக்கு, இந்த டைம்ல போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் அகைன் ஸ்டேஜ் டூல தான் இருக்கு. இந்த டைம்ல போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா அப்ப நமக்கு ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆர் நம்ம போர்ட்போலியோ பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ இப்ப இந்த கரெக்ஷன் டைம் ஜென்ரிக்காவே நம்ம போர்ட்போலியோ யூஸ் பண்ணணும். இப்ப இது ஒரு கரெக்ஷன் டைம், அதுக்கான இப்ப நிறைய ஸ்டாக்ஸ் நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் இன்னும் பெரிய கரெக்ஷன் இல்ல. இப்ப இண்டெக்ஸ் தான் 8% ஸ்டாக் எல்லாம் சில 20-30-40% கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, தேடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபண்டமெண்டல் எல்லாம் பார்த்து ஃபியூச்சர் பிசினஸ் க்ரோத் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நல்ல க்ரோத் வரதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு. ஏன்னா இப்ப பல ஸ்டாக்ஸ் டிக்சன் இல்ல ஸ்டேஜ் த்ரீல, பட் பல ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான ஸ்டேஜ் த்ரீ கரெக்ஷன் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேஸ். அண்ட் நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் ஒன்னு இந்த ஸ்டேஜ் ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணும் ஆர் இந்த ஸ்டேஜ் த்ரீல இன்வெஸ்ட் பண்ணும் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு. மார்க்கெட் நமக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதனால டெஃபினெட்லி கொடுக்கும். ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போறதுதான், நம்ம போர்ட்போலியோ ஆட் பண்றதுதான் நம்ம புத்திசாலித்தம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப பல பேர் மார்க்கெட்ல பல வருஷமா இப்ப இந்த கோவிட்க்கு அப்புறம் நம்ம 3-4 இயர்ஸா இருக்கும், எல்லாத்துக்கும் தியரட்டிகல் நாலேஜ் நிறைய இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய நீங்களே வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க சிச்சுவேஷன்ஸ் தன்னோட போர்ட்போலியோ மூலமாக. அண்ட் அந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணதை பிராக்டிகலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதான், இப்ப என்னதான் படிச்சாலும் அதை போய் எக்ஸாம் எழுதினாதான் நமக்கு மார்க் நல்ல மார்க். சோ பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இது ஒரு சரியான நேரம். சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சோ பேசிக்கலி ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மிஷின் மாதிரி தான். யார்கிட்ட பேஷன்ஸ் இல்லையோ அவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்து, யார்கிட்ட பேஷன்ஸ் இருக்கோ அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்தோம், அவ்வளவுதான். ஸ்டாக் மார்க்கெட் எதுவுமே வச்சுக்காது. பேஷன்ஸ் இல்லாதவங்க கிட்ட இருந்து எடுத்து, ஐடியா இல்லாதவங்க கிட்ட இருந்து எடுத்து, பிளைண்டா இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்ட இருந்து எடுத்து, எல்லாம் பேஷன்ஸோட நல்லா கிளியர் மைண்டோட நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வரவங்க ஆர் நல்லா கரெக்டா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு, ஐடியா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே மார்க்கெட் பணம் கொடுக்கும். பேஷன்ஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த பணம் கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர் மார்க்கெட்ல இருந்து விட்டுருவாங்க, நிறைய பேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆயிரும். வீக் ஹேண்ட்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்டை விட்டுட்டு ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்க போறாங்க. நீங்க வீக் ஹேண்டா ஸ்ட்ராங் ஹேண்டாங்கிறது டிசைட் பண்ண போறது உங்களோட முடிவு தான். சோ மார்க்கெட்டோட டவுன் ஃபால் ஃபேஸ் பண்றதுக்கான இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருந்தால் இது ஒரு லைஃப் லாங் லெசன் ஆக இருக்கும் உங்களுக்கு. அதன் காரணத்தாலே நான் என்ன சொல்லுவேன்னா ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மார்க்கெட் கவனிங்க, டெய்லி போர்ட்போலியோ நெகட்டிவ்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் பண்ணாதீங்க மார்க்கெட்ட, உங்க போர்ட்போலியோ பார்க்காம இருக்காதீங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க, பழகி போயிரும் கொஞ்சம் நாள் அடி வாங்குறது அப்படிங்க. ஆனா லாபம் கண்டிப்பான முறையில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைம்ல ஹோல்ட் பண்றதும் பை பண்றதும் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் கோவிட் டைம்ல பொறுமையா இருந்து ஹோல்டு பண்ணி தன்னோட போர்ட்போலியோ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நல்ல நல்ல ஸ்டாக் ஆட் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு ஆக்சுவலி சொத்து சேர்த்து வெல்த் நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க. நோ ஒன் எல்ஸ். சோ இதையும் அதே மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு கோவிட் டைம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது, இந்த டைம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களோட கோவிட் டைம் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அடைங்க, ஃபர்ஸ்ட் பணம் கண்டிப்பா சம்பாதிச்சிடலாம். ஓகே, கடைசி என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க மார்க்கெட்ல இதான் ரைட் டைம் இதான் ரைட் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு பேட் டைம்ல தான் ரைட் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி குட் டைம்ல இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் குட் டைம் மார்க்கெட்ல, அப்ப நமக்கு ஓவர் வேல்யூஷன் பிரைஸ் தான் கிடைக்கும். இப்போ பேட் டைம், அதனாலதான் உங்களுக்கு ரைட் பிரைஸ்ல கிடைக்குது, இதான் மொமெண்ட் டு பை. ரெண்டு மாசம் முன்னாடி இருந்தது குட் டைம் ஆர் ரைட் டைம், அப்ப நமக்கு ஓவர் வேல்யூஷன் பிரைஸ்ல தான் கிடைச்சது. இது ரெண்டும் ஒரே சமயத்துல எப்பவுமே போகாது. இது ஒரு நேரம் இருக்கு அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், இந்த சிச்சுவேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா இங்க இந்த வாக்கியம் வராது. இது ரெண்டும் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல ஈடுபடவே படாது. நீங்க ரைட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் பேட் டைம், இந்த பேட் டைம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறதான் சொல்றேன். அண்ட் கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, உங்க போர்ட்போலியோவும் மார்க்கெட்டும் கண்டினியூஸா ரெட்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேற எதுவும் கிடையாது. அதனால புரிஞ்சுங்க. ஓகே, அவ்வளவுதான். இன்னும் ஃபர்தர் எனக்கு ஆட் ஆன் பண்றது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் பாய். இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.